அடுத்து தியானத்திற்குள் இந்த பிராண சரீரத்திற்கான தியானத்திற்கு நுழையவும் நுழையிறதுக்கு முன்னாடி நீங்க எழுதியிருக்கலாம் அபிமுகத்தை திருப்பி படிச்சு பாருங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படியே எடிட் பண்ணுங்க. நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடிட் பண்ணுங்க. நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் எடிட் பண்ணுங்கன்னா என்ன சொல்ற புரியுதுங்களா? இப்போ இந்த நிறையவே தீர வேண்டும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை திருத்தி நான் சுகமடைய வேண்டும் அப்படின்ற பாசிட்டிவான எண்ணங்களா மாத்தி எழுதுங்க. ஏன் எழுதி சொல்லி சொல்றேன்னா இதை எழுதும் பொழுது உங்களுடைய எண்ண ஓட்டத்தையும் திருத்த துவங்கி விடுவீர்கள். உங்களுக்குள்ள என்னென்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறத தெளிந்து புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அப்படியே ஒரு பத்து நிமிஷம் எடுத்து நீங்க எழுதிருக்கிற அத்தனையும் கம்ப்ளீட்டா திருத்தி அதை எழுத துவங்குங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெதுவாக
உள்ளே காற்றை இழுத்தல், எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பிராணனை உள்ளேயே நிறுத்துதல், எவ்வளவு நேரம் நிறுத்த முடியும் என்று தோன்றுகிறதோ அவ்வளவு நேரம் நிறுத்திவிட்டு முடியாத பொழுது மிக மெதுவாக பிராணனை வெளியேற்றுதல், அதற்கு பிறகு மீண்டும் பிராணனை உள்ளே இழுக்காமல் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் உங்கள் உடலை காலியாகவே வைத்திருத்தல், நாலு ஸ்டெப்பையும் அப்படியே மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருக்க, அதுக்கப்புறம் திரும்ப சுவாசம் அப்படின்னா மெதுவாக சுவாசிங்க, நான்கு நிலைகளிலும் மெதுவாகவும் முழுமையாகவும் செய்யுங்கள். இதுதான் முதல் படி. இரண்டாவது படி, அமர்ந்த உடனே உங்கள் மனம் எங்கெங்கெல்லாம் போகுதோ போகட்டும், பொதுவாக உங்க மனம் எங்க போகும், ஆசை நோக்கிதான் ஓடும், எந்த ஆசை நோக்கி வேணாலும் போடட்டும், அதை பூர்த்தி செய்து என்ன பிளான் நினைச்சாலும் பண்ணட்டும். இல்லை அந்த ஆசைகளை மனசுல கற்பனை பண்ணி அனுபவிச்சிருந்தாலும் அனுபவிக்கணும், மனம் எங்க போனாலும் போட்டு அனுபவிக்கு, மனதை அடக்காமல் விட்டு விடுங்கள், என்ன வேணா பண்ணட்டும். சில நிமிடங்களில் மேஜிக் மாதிரி மனசு தானாவே அமைதியா சைலண்டா எங்கி போக அடங்கி விடுறத பார்ப்பீர்கள், மனசு சைலண்டா அமைதியா அடங்கி விடுவதை பார்ப்பீர்கள். ரெண்டு படி, முதல்ல மெதுவான உள் சுவாசம், பூரணமாக சுவாசத்தை நிறுத்தி சக்தியை பிராணனை உள்ளேயே நிறுத்துங்கள். பிறகு இதற்கு மேல் முடியாது என்னும் பொழுது மிக மெதுவாக வெளி சுவாசம் செய்யுங்கள். பிறகு அந்த உங்களுடைய நுரையீரல்களை காலியாகவே எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் வைத்திருங்கள். பிறகு இதற்கு மேல் முடியாது என்னும் பொழுது மிக மெதுவாக சுவாசிக்க தோன்றுங்கள். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாரும் புரியுதா? தயவு செய்து நிற்கவும், இது முதல் படி நின்று கொண்டே செய்ய வேண்டியது.